Tamil நெஞ்சங்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல புதுசா வந்திருக்க நிறைய ஆப்ஸ் பத்தி வீடியோ போட்டுறோம். அந்த வகையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா ரீசன்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க 5 ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்க போன்ல இன்ட்ரஸ்டிங்கான ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கனா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பனோரமா 360 இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டா 360 அப்படிங்கற ஒரு கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவுல ஒரு அவுட்புட் வரும்ல, அந்த டைனி பிளான்ட் அவுட்புட் அப்படிங்கறது. சோ அந்த மாதிரியான அவுட்புட் வந்து நம்ம போன்லயே வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இதுக்கு இந்த ஆப்பை ஓபன் பண்ணி உங்க போனை வந்து நீங்க ஹரிசான்டலா ஹோல்ட் பண்ணனும். ஹோல்ட் பண்ண உடனே உங்களோட கேமரா வியூ வந்து வரும். கீழ ஒரு ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன்ல காட்ற அந்த டாட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு பனோரமா வியூ வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படினா அது எல்லாமே ஸ்டிட்ச் பண்ணி ஒரு அவுட்புட்டா வந்து கொடுக்கும். அதன் பிறகு மேலே வந்து பாத்தீங்க அப்படினா டைனி பிளான்ட் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த இன்ஸ்டா 360 கேமராவுல எடுத்த மாதிரியான அவுட்புட் வந்து கிடைச்சிரும். ப்ரீகோல் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்க அந்த AI போட்டோ எடிட்டிங் அத வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இந்த ஆப்பை ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல AI ஆர்ட் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதுல வந்து உங்களுக்கு எந்த ப்ரீசெட் வேணுமோ அத வந்து செலக்ட் பண்ணிருங்க. கீழே யூஸ் ப்ரீசெட் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க எந்த போட்டோவை வந்து AI ஃபார்மட்டுக்கு மாத்தணுமோ அத வந்து செலக்ட் பண்ணீங்கனா கொஞ்ச நேரம் இம்போர்ட் ஆகி கொஞ்ச நேரம் லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ லோட் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துரும். இந்த அவுட்புட் பாக்குறதுக்கு கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த AI வந்து ரெடி பண்ண போறோம். சோ மேல பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல AI அப்படிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு AI ரிலேட்டடான அந்த ஃபில்டர்ஸ் சொல்லலாம், இல்ல ப்ரீசெட்ஸ் சொல்லலாம், அது எல்லாமே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரிங் ஹேட் அப்படின்ட்டு ஒரு ஃபில்டர் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா மறுபடியும் லோட் ஆகும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரியான அந்த AI போட்டோ வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சோ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு போட்டோ தான் அவுட்புட்டா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த ரெண்டு போட்டோஸ் போதும் அப்படின்றவங்க இந்த ஆப்பை ட்ரை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டோட போனுக்கு வர இன்கமிங் கால் நோட்டிபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன், இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன், இந்த எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கும் நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னா அதுக்கு FTT அப்படின்ற ஒரு ஆப் வந்து தேவை. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த ஆப்பை நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, உங்க ஃப்ரெண்டோட போன்ல எப்ப கிடைக்குதோ அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ல கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன ஆக்ஷன் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்க ஃப்ரெண்டோட போனுக்கு வர இன்கமிங் கால் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன் கால் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டு கால் அலர்ட், இன்கமிங் கால் அலர்ட் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல நான் எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டு கால் அப்படின்றத செலக்ட் பண்றேன். அவ்வளவுதான், இப்போ உங்களுக்கு என்ன அலர்ட் வேணும்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு எப்படி நோட்டிபிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு கேட்கும். சோ வந்து வாட்ஸ்அப்லயா ஜிமெயிலையா அப்படின்றத நீங்க வந்து செலக்ட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்து உங்களோட ஜிமெயில் ஐடி மட்டும் என்டர் பண்ணி ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டோட போன்ல எப்பப்பெல்லாம் ஒரு மிஸ்டு கால் வருது இல்லை ஒரு இன்கமிங் கால் வருதோ அப்பெல்லாம் இந்த நம்பர்ல இருந்து இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்டுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது அப்படின்றது உங்களுக்கு ஜிமெயில வந்துடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான். நீங்க வந்து ரெண்டு போன் வச்சிருக்கீங்க, ஒரு போன் எப்பயுமே வீட்லேயே தான் இருக்கும், அந்த போனுக்கு வர நோட்டிபிகேஷன்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். ஃப்ளோட் டியூப், நீங்க யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் பார்த்துக்கிட்டு போன்ல பேக்ரவுண்ட்ல ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் அந்த வீடியோஸை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இதை வந்து யூடியூப் ப்ரீமியம் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இன்கேஸ் யூடியூப் ப்ரீமியம் இல்லை அப்படின்னா இதை வந்து ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னா உங்களுக்கு எந்த வீடியோவை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணணும்னு தோணுதோ அந்த வீடியோட ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ளோட் டியூப் அப்படின்ட்டு இந்த ஆப்போட நேம் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஃப்ளோட்டிங் விண்டோவில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். பேக்ரவுண்டில் நீங்கள் ஃபோனில் என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அந்த வீடியோட சைஸை மாற்றிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பண்ணிக்க முடியும். நீங்கள் பிசிலலாம் பார்த்துருப்பீங்க, கீழே வந்து டாஸ்க் பார் அப்படின்ட்டு ஒரு பார் வந்துருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பாரை நம்ம ஃபோன்லேயும் வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன் பண்ணுறதுக்கான ஒரு டாகுள் இருக்கும், அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பார் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க அந்த ஆப்ஸ் எல்லாமே அதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் வர டாஸ்க் பாரில் வரும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே வந்து முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டாஸ்க் பாரில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே போயிட்டு தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.